10 பேருக்கு மேலே யாரும் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதனால எண்டில் போட வேண்டிய இப்போ ஓப்பனிங்லேயே போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாட்ச் மினிட்ஸ் வரமாட்டேன் இல்லையா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சார். தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஃபேன்சி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்களே எத்தனை ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய பண்ணை உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்கோம். சரி, உங்கள் பண்ணை எவ்வளோ பெருசு, எத்தனை ப்ரீட்ஸ் ஆஃப்? சார் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 அடிங்க. ஒரு ஷெட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 100 அடி சார். அந்த 3 ஷெட் வச்சுருப்பாங்க. 3 ஷெட் வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட 30 ரூம் வச்சுருப்பேன். வேட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 ரூம் ஃபுல்லாக இருக்கும். 10 ரூம் இப்போ தான் கட்டிகிட்ருக்கேன். 20 ரூம் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வேட்டிஸ் இருக்குது சார். 15 வேட்டிஸ் இருக்குன்னா 15 வேட்டிஸ்லேயும் ஒரு வேட்டிஸில் 100 ஜதை 80 ஜதை இருக்குங்க சார். ஒரு வெரைட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா 4 ஜதை 5 ஜதெல்லாம் வைக்க மாட்டேன் சார். ஒரு வெரைட்டிஸ்ன்னு எடுத்தால் 100 ஜதை வைப்பேன் சார். ஓகே, உங்களுக்கு சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எந்த வந்து சேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறாங்க. பெட் ஷாப் கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலராக எனக்கு சேல்ஸ் சார். இதுதான் அதுதான் பிரேக் ஆகத்தெல்லாம் கிடையாது. லாக்டவுன் டைமில் சரிங்க, பிரேக் ஆகத்தெல்லாம் கிடையாது. என்கிட்ட ரெகுலராக எப்பவுமே சேல் ஆகுங்க. இப்போ நம்ம ஒரு பீட்ஸாக வந்து நம்ம பார்க்கலாமா? அதை பற்றி சொல்கிறீங்க? தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சரிண்ணா, ஃபர்ஸ்ட் ப்ரீட் என்னென்ன பார்க்க போகிறோம் சார்? இது வந்து லாகூர் சீராஸுங்க. ரைட்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெரிய சைஸுங்க. எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன். எல்லாருமே இந்த வெரைட்டிஸ் கேட்கறது தான். ஓகே, இது வந்து லாகூர் சீராஸுங்க. ரைட்ண்ணா. இது வந்து நல்லா சைஸ் பெரிய சைஸுங்க. இதில் வந்து சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் சில்வருங்க. சாண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் சாண்டிலுங்க. ரைட்ண்ணா. பிளாக்ல வந்து ஒரு 20 பேர் பிளாக்கு. ரெட்டில் வந்து ஒரு 10 பேர். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 70 பேர் வச்சுருப்பேங்க. நான் இப்போ சிராஸுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி மற்றதுக்கு? சார் சிராஸ் மற்ற சீராஸோட வந்து நம்ம சீராஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் பெரிய சைஸுங்க. ரைட். ஹைட்டு நல்ல ஹைட் இருக்கும், நல்ல லென்த் இருக்கும். இது லாகூர் சிராஸ் நல்ல சைஸ் இருக்கும், நல்ல லென்த், நல்ல சைஸ் இருக்குங்க சார். அதே மற்ற புறாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக இருக்குங்க, சின்ன சின்னதாக இருக்குங்க. நம்ம புறாங்க வந்து சைஸ் நல்லா இருக்குங்க சார். பெரிய லாகூர் சிராஸ் தான் மார்க்கிங் எதாவது இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக? ஆமாம் சார், அது வரைக்கும் பாருங்கள், மார்க்கிங் இருக்குது பாருங்கள். இதை ஸ்பெசிஃபிக்காக ஒரு மார்க்கிங் மட்டும் சொன்னேன் சார். இந்த உங்கள் புறாக்கு மார்க்கிங் வெயிட்டாக இருக்கும். நம்ம வீட்டு ஒன்றுத்துக்கு இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? தெரியுதுண்ணா. இதுதான் சார் மார்க்கிங். செகண்ட்ண்ணா, அது இது வந்துடா சீராஸில் வந்து குட்டிங்க. இதுங்க சீராஸோட குட்டிங்க வரும்போதே எவ்வளோ சைஸில் வருங்க. ஓகேண்ணா. குட்டிங்க வரும்போதே எவ்வளோ சைஸில் வருங்க நம்மளது. அந்த இதுக்கு இதுவெல்லாம் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலேயே சென்சிட்டிவானா? புறா சென்சிட்டிவ்னா ரொம்ப இதெல்லாம் சார். ஃபேன்சி பேர்ட்ஸை வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சார். ஓகேண்ணா. அது வந்து ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்களாம் ஃபேன்சி பேர்ட்ஸை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. இல்லை, சில பேர் என்ன சொன்னால் புறாலாம் ரொம்ப சென்சிட்டிவ், வீட்டில் தங்காது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதான் அதுக்காக தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ரைட்ண்ணா. செகண்ட் பேர் பார்க்கலாம் சார். இது வந்து முஸ்கி சார். ரைட்ண்ணா. என்ன முஸ்கி என்ன தலை ஆடிட்டே இருக்குது? ஆமாம் சார், இது வந்து ஷேக்கிங் தான் சார். இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து ஷேக்கிங் தான் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் முஸ்கி, சில்வர் முஸ்கி, ப்ரௌன் முஸ்கி வந்து நம்ம கிட்ட 120 ஜோடி இருக்குங்க. ஓகே. அது இல்லாமல் இப்போ ரெட்டு சாண்டில் இப்போ செட் பண்ணிக்கிறேங்க. ரெட்டு சாண்டில் ஒரு 20 ஜோடி ரெட்டு சாண்டில் இருக்குதுங்க. நான் ரெட்டு சாண்டில் உங்களுக்கு காட்டுறேங்க. இதெல்லாம் பிளாக்கு, சில்வர், ப்ரௌனுங்க. இந்த ஷேக்கிங்லாம் வந்து நம்மளை தவிர வேறு ஆகிட்டு வந்து இந்த அளவு குவாலிட்டி இல்லை. ஆனால் வித்தியாசமாக ஒவ்வொரு ஹெட்டோட ஷேக்ஸ் வந்து வித்தியாசமாக. ஆமாம் சார், மொத்தமே ஷேக்கிங் இருக்கும். உங்களுக்கு இப்போ பேர்டு பார்க்கும்போது தெரியும். ஒரு ரீசெண்டாக ஒரு பேர்டு பார்க்கும்போது நல்லா ஷேக்கிங் நல்லா இருக்குங்க சார். இந்த அளவுக்கு ஷேக்கிங் வந்து நம்ம வீட்டில் இருக்கா வேறு ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பேர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது முஸ்கி மட்டுமே? ஆமாங்க. இந்த பேர்ட்னா இந்த பேர்டு மட்டும் இல்லைங்க. இந்த வெரைட்டிஸ் பேர்டு, இந்த ஷேக்கிங் இருக்கிற பேர்டு வந்து ஒரு 15 வருஷமாக இதை கட்டி காப்பாதுங்க. இது முஸ்கிக்கு ஸ்பெஷலாக இருக்காண்ணா ஃபீட்ஸ்? அதனால் முஸ்கிக்கு ஸ்பெஷலாக ஃபீட் எதுவும் கிடையாது சார். முஸ்கியோட வந்து ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முஸ்கி ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வாங்குறவங்க செட் பண்ணுறவங்களாம் முஸ்கி வந்து ஈஸியாக வாங்கினாங்க. 20 ஜோடி முஸ்கி வச்சுருந்தா 100 ஜோடி முஸ்கி ஈஸியாக ஆகிடுங்க. ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் 100 ஜோடி ஆகிடுங்க. அந்த மாதிரிங்க சாதா புறாவோட முஸ்கி பண்ணுறது ஈஸிங்க. நான் இது வளர்க்கறதுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக வளர்க்குறாங்களா? முஸ்கி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எப்படி, நான் எந்த சைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார்? முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது வந்து வெடைங்க. ஓகேண்ணா. இது வந்து ஒரு 35 நாள்லேருந்து 40 நாள் வெடை சார். ஓகே. இந்த வெடையை வந்து தீனி சாப்பிடும் சார். இந்த வெடை வந்து தீனி சாப்பிடும். இந்த வெடையிலேருந்து எடுத்து போனாலும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க. வேறு எந்த வெரைட்டிஸ்லையுமே வந்து 35லேருந்து 40 நாள் வெடை எடுத்து போனால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இது வந்து குட்டிங்க. நான் இது இப்போ நீங்கள் இது எடுக்கிறீங்க கொள்றீங்க இதெல்லாம் ஒரு ஒரு பயம்லாம் எல்லாம் பண்ணுறீங்களேண்ணா? ஆமாம் சார், இதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஐட்டம் சார். இதெல்லாம் கையில் பிடிச்சி வைக்கலாம், கையில் எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சார். இந்த எதுவுமே பண்ணாதாண்ணா? எதுவுமே பண்ணாது சார். நான் வேறு எதனா வெரைட்டிஸ் வந்தால் முட்டையில் உட்காராது பெஜார் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த முஸ்கி ஐட்டம்ஸ் எடுத்து செட் பண்ணால் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி நான் முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி குட்டீஸ் எல்லாம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த தலை ஷேக்கு அந்த ஹெட்டோட ஒயிட்டு சார். எனக்கு வந்து புறா இனத்துலேயே பிடிச்ச பேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்கி தான் சார். ரைட்ண்ணா, எனக்கு வந்து முஸ்கின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முஸ்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பிளாக்கு, சில்வரு, ப்ரௌனு, லைட் பாரு, அந்த மாதிரி ரெட்டு சாண்டில்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 முஸ்கி வச்சுருக்குங்க. 500 முஸ்கி வச்சக்கவே லாஸ் ஆகாதுங்க, நல்லா தாங்க இருக்குங்க முஸ்கி. அதுக்கப்புறம்னா முஸ்கிஸ் வந்து மோஸ்ட்லி யாரை லைக் பண்ணி வாங்குறாங்க நம்ம ஏரியாவில் சார்? முஸ்கி வந்து ரொம்ப விஷயம் தெரியணுங்க. ஏன் முஸ்கியில் விஷயம் தெரியும்னா 10 ரூபா சம்பாதிக்கணும்னு முஸ்கி வைக்கலாம் சார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முஸ்கி வந்து அந்த ஸ்டோக் இருக்குங்க சார். அந்த முஸ்கி இப்போ ஃபேண்டைலாம் சில பேர் மயில் புறா தாங்க பிடிக்குங்க. இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி தாங்க பிடிக்குங்க. அதான் நான் சொன்னேன், சில பேருக்கு வந்து இந்த வால் பட்டையாக இருக்குது அந்த ஒரு இதுவுக்காக. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண் இந்த மாதிரி இருக்குது, தலையை ஷேக் இருக்குது, குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுறது சார். ஷேக்கிங் தான் சார் இந்த பேர்டோட இதுவே இனமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கிங் தாங்க. அதுவும் நம்மகிட்டே இருக்கிறது ஓவர் ஷேக்கிங் சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமாக இந்த வந்து புறாவை வந்து நான் வச்சு காப்பாற்றிக்கிறேங்க. இந்த புறானா இந்த புறா கிடையாது, அதோட ஜீன்லேருந்து வந்து அதோட குட்டிலேருந்து வந்து ஒரு 15 வருஷமாக நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேங்க. இந்த ஷேக்கிங் நான் எடுக்கணும்னு போனாவே எனக்கு ஷேக்கிங் இல்லைங்க, பேர்டு ஷேக்கிங் இல்லைங்க. புரியுதுண்ணா. இப்போ நீங்கள் வெளியேந்து எதுவும் பண்ணுறது கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறது மட்டும்தான். வெளியேந்து வாங்கி சேலே பண்ண மாட்டேங்க, வெளியேந்து ஒரு புறாவே வாங்கி கை மாற்றி விட மாட்டேன், வெளியேந்து வாங்கி கொடுக்க மாட்டேங்க. நம்மகிட்ட ஒரு பேர்டு தாங்க இறக்கி கொடுப்பேங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி நம்ம கொடுத்து அதுலேருந்து உற்பத்தி ஆகிறது பாருங்கள், அந்த பேர்டுக்கு அது கை வாங்கி கொடுப்பேனே தவிர வெளியே வேறு லைனேஜ் வாங்கி கொடுத்தா பேர் கெட்டு போடுங்க. அதான் புரியுதுண்ணா. இப்போ நீங்கள் உங்களோட பேர் கெட்டு போகாமல் இருக்குதுக்கா? இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சேல் பண்ணுவீங்க, அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்டே இருந்து காமிச்சிருக்காங்களா நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? அவ்வளோ பேர் சார். புறா இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் புறாவே 3 மாதம் கழிச்சு 3 கை மாறி போயிட்டு என்கிட்டே ரிட்டர்ன் வருங்க. அதுதான் பார்க்கணும். ஆமாம், கேட்டிங்கன்னா வந்து நான் இங்கே எடுத்தேன் அங்கே எடுத்தேன் அப்படின்னு நான் கொடுத்த ரேட்டோட 4 மடங்கு அதிகமாக சொல்லுவாங்க. நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுங்க, முஸ்கி 1500 ரூபா 2000 ரூபாய் முஸ்கி கொடுக்குறேன், நான் 4000 ரூபா ஆனு சொல்லுவாங்க. அது புறா பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க. அதான் சார், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டினா அந்த ஷேக்கு தான். உங்ககிட்ட ஆமாம், உங்ககிட்ட ஷேக் எங்கே? ஆனால் பேசிக் ப்ரைஸ் தான் இப்போ முஸ்கிக்கு பேசிக் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாங்க. பேசிக் 1500 எப்படின்னா எடுத்துங்க, எந்த கலர் எடுத்தாலும் அதே 1500. எந்த கலர் எடுத்தாலும் இல்லைங்க, ரெட் சாண்டில் வராதுங்க. ஓகே, ரெட் சாண்டில் வராதுங்க, மிச்சம் சில்வர், பிளாக், ப்ரௌன் எந்த கலர் எடுத்தாலும் ஒரு 1500 ரூபாய் பண்ணி விடுலாங்க. ரைட்ண்ணா. டிரான்ஸ்போர்ட்ண்ணா